தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. இளமை ததும்பும் என்ஜாய் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஒரு 60 நாள் ஒரு பேங்க்குள்ள ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்திருக்கோம். இது ஒரு கன்னு, ஒரு பாம்ஸ் அந்த மாதிரி செட்டப்பில் ஒரு ஆக்ஷன். ஸோ ஒரு லைவும் இதில் தேவைப்படுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதில் கோரியோகிராஃப் ரெடி பண்ணி இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாம் நீங்கள் ரசிகர்கள் நீங்கள்லாம் எதிர்பார்க்குற ஆக்ஷன் சீக்வன்ஸாக, கதையை மீறி இல்லாமல் கதைக்குள்ளே இருக்கிற ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக அந்த படத்தில் எல்லாமே இருக்கும். அம்மா வந்து அந்த கூலர்ஸ் போட்டுட்டு ஒயிட் ஷர்ட் போட்டு கையில் ஒரு கன் வச்சு நிற்பார். அந்த ஸ்டில் பார்க்கும்போது வந்து பயங்கர வெறியாயிட்டாங்கலாம். முதல் டைம் அஜித் சார் மீட் பண்ணும்போது ஒரு ஃபைட்டை பற்றி பேசுவார் அப்படின்னு தான் நினச்சி ஃபஸ்ட் மீட்டிங்கில் பார்த்தேன். அதை பற்றி என்கிட்ட பேசவே இல்லை. அதே மாதிரி மறுநாள் ஸ்பாட்டுக்கு வந்தோன்னா முதல் வாரத்தையே கூப்பிட்டு ஆக்ட் பண்ணிவிட்டு நான் அஜித்துன்னு, ஸோ அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். எனக்குன்னு இந்த ஷாட்டும் வச்சுட்டு ஐயோ செய்வாரோன்ற டவுட்டே வேணாம். என்னால் முடிஞ்சது நான் 100% உங்களுக்கு அவுட் கொடுக்குறேன். என்னால் முடியலன்னு ஒரு கட்டம் உங்களுக்கு தெரியும் போது நீங்களே அதை வேணான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பண்ணார். ஆனால் முடியலன்னு எதுவுமே பண்ணலை அவர். எல்லாமே நான் சொன்னது எல்லாமே செஞ்சுட்டார் இந்த படத்தில். இந்த படத்தில் துணிவில் வந்துட்டு அவர் டூப் யூஸ் பண்ணார். நிறைய சீன்ஸ் வந்துட்டு அவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. உண்மையா சார்? இல்லை, நான் இப்போ கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், நீங்கள் யாராவது அப்படி ஒரு எனக்கு எடுத்து கொடுங்க, நான் ஒத்துக்கிறேன். சார், அப்புறம் பைக் சீன் வந்து இருக்குல்ல சார், இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். இன்றைக்கி நம்ம ஷோவில் நம்ம கூட பேச போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணிவு. இன்னும் 20 நாள் கூட இல்லை ரிலீஸ் ஆக போகுது படம். அதோட ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் சார் நம்ம கூட இருக்கார், அவரை வெல்கம் பண்ணிடலாம். சார் வணக்கம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கும் சார். சூப்பர் சார். ஸோ அந்த கெட்டப்லேயே இருக்கீங்க வேறு, நல்ல படத்தில் இருக்க லுக்லேயே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து படம் நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 20 டேஸ் தான் இருக்குது ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்துட்டு நாங்கள் வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். எந்த மாதிரி இருக்கும் சார்? நிறைய பேர் வந்து பேங்க் ஹைஸ்ட் மூவி அப்படிங்கிறாங்க, சில பேர் அதெல்லாம் கிடையாது வேறு மாதிரிங்கிறாங்க. எந்த மாதிரி ஒரு ஜானரில் இருக்கும் படம்? ஆக்ஷன் வந்து நிறைய இருக்கா? ஒரு 60 நாள் ஒரு பேங்க்குள்ள ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே. டோட்டலாக அந்த படத்தில் ஒரு பாட்டு பாட்டாக அந்த பேங்க்குள்ள நடக்கிற ஒரு கதையாக இருக்கும். ஓகே. அதில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். அண்ட் இப்போது ஹெச் வினோத் சார் படத்தில் வந்து பார்த்தோம்னா, நம்ம தீரன் படத்தில் வந்துட்டு அவர் அந்த பஸ் சீன் அதெல்லாம் வந்து பயங்கர ரிஸ்கியாக பயங்கர சுவாரஸ்யமாக பண்ணியிருப்பார். அதை விட பார்த்திங்கன்னா வலிமையில் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். பஸ் பைக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டண்ட்டு, இன்னும் வந்து அதிகமாக அதில் எதிர்பார்க்கலாமா சேஸ் சீன்ஸு? அதாவது இது இந்த படம் பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக என்னை வந்து வினோத் சார் வந்து கமிட் பண்ணதே காரணமே என்னென்னா, நானும் அவரும் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு. பட் நான் என்னோடய ஃபைட்டு எல்லாமே ஒரு டைரக்டருடைய ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக தான் அதை நான் அதிகமாக ஒர்க் பண்ணுவேன். ஸோ தீரனுக்கு கதைக்கான ஒரு ஆக்ஷனாக அது அமைஞ்சது. வலிமைக்கு ஏற்ற ஆக்ஷனாக அது பைக் சீக்வன்ஸு மற்ற எல்லாமே அப்படி ஒரு ஆக்ஷனாக அமைஞ்சது. இது ஒரு கன்னு, ஒரு பாம்ஸு அந்த மாதிரி செட்டப்பில் ஒரு ஆக்ஷன். ஸோ ஒரு லைவும் இதில் தேவைப்படுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதில் கோரியோகிராஃப் ரெடி பண்ணி இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வலிமையில் வந்து நிறைய அந்த மாதிரி சேஸ் சீன்ஸ் இருந்தது, எஸ்பெஷலி அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஆஃபில் வந்த சீன். இதில் வந்துட்டு அவுட்டோர் நிறைய இருக்குமா இன்டோர் நிறைய இருக்குமா? ஏன்னா நீங்கள் சேஸ் சீன் எதிர்பார்க்கலாமா, இல்லை இன்டோர்லேயே அந்த ஷூட் பண்ணுற சீன் அந்த மாதிரி நிறைய இருக்குமா சார்? ரெண்டுமே இருக்கும் அந்த படத்தில். உங்களுக்கு அவுட்டோர்லேயும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், இன்டோர்லேயும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். எல்லாம் நீங்கள் ரசிகர்கள் நீங்கள்லாம் எதிர்பார்க்குற ஆக்ஷன் சீக்வன்ஸாக, கதையை மீறி இல்லாமல் கதைக்குள்ளே இருக்கிற ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக அந்த படத்தில் எல்லாமே இருக்கும். ஓகே. சும்மா வந்து அந்த கூலர்ஸ் போட்டுட்டு ஒயிட் ஷர்ட் போட்டு கையில் ஒரு கன் வச்சு நிற்பார். அந்த ஸ்டில் பார்க்கும்போது வந்து பயங்கர வெறியாயிட்டாங்கலாம். அது வந்து யூசி கன்னு இல்லை யூஎம்பி கன்னுன்னு சொல்லிட்டு அவங்க விளையாடின கேம்லாம் வச்சு பண்ணிட்டுருக்காங்க. என்னென்ன மாதிரி கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் எப்படி இருக்குது? பாம்ஸ் கன்ஸ் இது இந்தியாவில் என்ன கன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்குது. நம்ம இன்டர்நேஷ்னல் படத்துலலாம் பார்த்துருக்குறோம் லேட்டஸ்ட் அந்த மாதிரி கன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இந்தியாவில் கதைக்கில் என்ன ஒரு ஹீரோக்கு என்ன மாதிரி கன்ஸ் கையில் கிடைக்கும், என்ன மாதிரி வெப்பன்ஸை எடுத்துகிட்டு ஒரு டெரரிஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு கேங்ஸஸ் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி கன்ஸை தான் நம்ம எக்ஸ்ட்ரானரியாக நம்ம போல அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் இதெல்லாம் இல்லாமல் இந்தியாவில் கிடைக்கிற ஒரு கன்ஸு அதை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு வெப்பன்ஸு தான் நம்ம இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டில் நான் சொன்னேன், இதை வந்து பேசும்போது ஃபேன்ஸ் வந்து ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணாங்க. முன்னாடி பீச்சில் வந்துட்டு அதே மாதிரி ஒயிட் ஷர்ட்டு அந்த கூலர்ஸ் அந்த கையில் ஒரு ஷார்ட் கன் வச்சு விஜய் சார் இருப்பார், இதில் அஜித் சார் இருப்பார். இந்த கம்பேரிசன் நீங்கள் பார்த்தீங்களா? அது தெரியாமல் நடந்ததா இல்லை கோயின்சிடென்ஸா, இல்லை நீங்களே வச்சதா சார்? இல்லை இல்லை, நாங்கள் வச்சது தான். இப்போ அந்த படத்துக்கும் இதுக்கும் எங்களுக்கு எந்த கம்பேரிசனும் இல்லை. இதுக்கு அந்த கதைக்கு அது தேவைப்பட்டது, இந்த கதைக்கு அது தேவைப்பட்டது. ஸோ கதைக்கான விஷயமா நாங்கள் அந்த கன்ஸ் எல்லாம் எடுத்துருவோம் தவிர எதையும் திணிக்கலை. அங்கே வச்சுருக்காங்க, இங்கே வைக்கணும், இங்கே இருந்ததாக்கா அங்கே பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே பார்க்கல. இந்த அந்த ரெஃபரன்ஸே நாங்கள் தொடலை.
ஓகே, நீங்கள் ஸ்டண்ட் கோரியோகிராஃபி இதெல்லாம் பண்ணும்போது அஜித் சார் உங்ககிட்ட என்ன சொன்னார், நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது சீன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்பாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அஜித் சார் உங்ககிட்ட சொன்னது என்ன, அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு? இது எனக்கு அஜித் சாரோட ஒர்க் பண்ணுற என்னோட முதல் படம். அது இல்லாமல் ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு நடிகர்கிட்ட ஒர்க் பண்ணுறதும் என்னோட ஃபஸ்ட்டு மூவி தான். ஒரு டைரக்டர்கிட்ட எப்படி ஒரு ஃபைட் மாஸ்டராக நான் இருப்பேன்றது அவருக்கு தெரியும். ஒரு கதைக்கு வெளியில் போகாமல் ஒரு டைரக்டருடைய ஒரு இண்டாகவே ஒரு ஃபைட் எடுப்பேன் நான். ஸோ அந்த மூடில் தான் இந்த படம் என்னை கூப்பிட்டாரு, அப்படி தான் எனக்கு கொடுத்தாரு. மாஸ்டர் நீங்கள் ஒரு மாஸாக ஃபீல் பண்ணிக்காதீங்க, இந்த படம் வந்து ஒரு அஜித் சார் படமும் இல்லை, பெரிய ஆக்ஷன் படம் இல்லை, வினோத்துக்கு ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற ஒரு ஆக்ஷன் வேணும், அதுதான் உங்களை ரெஃபர் நான் பண்ணியிருக்கேன் மாஸ்டர், நீங்கள் அது பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் சார். எனக்கும் எல்லாருக்கும் இருக்க ஆசை தானே, எனக்கும் அஜித் சாரை வச்சு மாஸாக எடுக்கணும் அப்படி எடுக்கணும். அந்த கனவோடு இருக்கும்போது இந்த கதை கேட்டோன்னா அந்த கனவெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. கதைக்கு என்னவோ அதுதான், இந்த கதையை விட்டு ஒரு நூல் கூட வெளியில் போகக்கூடாது. ஸோ கதையில் என்ன இருக்கோ அந்த அதுதான் ஆக்ஷனாக இருக்கணும்னு சொல்லும்போது என் மேலே என்கிட்ட இருக்க டேலண்ட்டும் அதுதான். இப்போ அதனால தான் நான் மலையாளத்தில் ஒரு சாதாரணமாக மலையாளத்தில் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஒரு ஃபைட் மாஸ்டர் ஆக முடியாது, ஏன்னா அங்கே வந்து பயங்கர ரியாலிட்டி எதிர்பார்ப்பாங்க. ஸோ ரியாலிட்டி வித் ப்ளஸ் ஒரு ஃபேண்டசி நான் கொடுக்கும்போது எல்லாருக்கும் அங்கே பிடிச்சது. ஸோ அந்த இதை இங்கே அப்படியே எடுத்துகிட்டு வரணும்னு என்னை கூப்பிட்டு வந்தார். ஸோ அப்படி தான் நான் வந்து பண்ணேன். முதல் டைமாக அஜித் சாரை மீட் பண்ணும்போது ஒரு ஃபைட்டை பற்றி பேசுவார் அப்படி தான் நினச்சி ஃபஸ்ட் மீட்டிங்கில் பார்த்தேன். அதை பற்றி என்கிட்ட பேசவே இல்லை, ஃபேமிலியெல்லாம் விசாரிச்சுட்டு எல்லாம் கூலாக இருந்துட்டு குட் நைட் சொல்லிட்டு கிளம்பிட்டார். எனக்கு ரொம்ப இதாக ஷாக் ஆகிடுச்சு, ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டூ டேஸில் ஆக்ஷன் ஆரம்பிக்கும் போது அதை பற்றி கேட்பாருன்னு நினச்சி அதெல்லாம் கேட்கவே இல்லை. அப்புறம் வினோத் சாருக்கு சொன்ன அந்த மாதிரி என்ன சார் கேட்கவே இல்லை எதுவுமே என்ன, இல்லைம்மா சார் அப்படி தான் நாளைக்கு ஸ்பாட்டுக்கு வருவார், ஸ்பாட்டுக்கு வந்தோன்னே நம்ம சொல்லலாம் பண்ணுவார்னு. அதே மாதிரி மறுநாள் ஸ்பாட்டுக்கு வந்தோன்னே முதல் வார்த்தையே கூப்பிட்டு ஆக்ட் பண்ணிவிட்டு நான் அஜித்துன்னு தூக்கி போட்டுருங்க, பெரிய ஆர்டிஸ்ட்டு படம் பண்ணுறேன், என்னை பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு புதுசாக உங்ககிட்ட ஒரு ஃபைட்டு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வந்தால் எப்படி நீங்கள் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள், நான் உங்ககிட்ட அதை தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் உங்கள் படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், அவ்வளோ லைவும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் எதிர்பார்க்குறேன், எனக்குன்னு இந்த ஷாட்டும் வச்சுட்டு ஐயோ செய்வாரோன்ற டவுட்டே வேணாம். என்னால் முடிஞ்சது நான் 100% உங்களுக்கு அவுட் கொடுக்குறேன், என்னால் முடியலன்னு ஒரு கட்டம் உங்களுக்கு தெரியும் போது நீங்களே அதை வேணான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒர்க் பண்ணார். ஆனால் முடியலன்னு எதுவுமே பண்ணலை அவர், எல்லாமே நான் சொன்னதெல்லாமே செஞ்சிட்டார் இந்த படத்தில். அவரோட ஜோன் இல்லை அது, அந்த ஸ்டண்ட்டு அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து அவரோட ஜோனுங்கிறதால அது வந்து பயங்கர எழுத்தோடு பண்ணிட்டார். ஆமாம், நம்ம என்ன சொல்கிறோமோ என்னோடய சென் அசன்ஸ் எல்லாம் என்ன கம்போஸ் பண்ணுறாங்களோ அதை பார்ப்பார், ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அவரே செஞ்சு பார்ப்பார். பார்த்துட்டு எந்த கரெக்ஷனுமே கிடையாது, நான் சொன்ன இந்த ஃபைட்டில் எந்த கரெக்ஷனுமே இல்லாமல் எனக்கு பண்ணி கொடுத்தார். ஓகே, அண்ட் யூஸ்வலாகவே வந்து ஒரு டூப் போடாமல் அவரே தான் வந்து எல்லா ஆக்ஷன் சென்ஸும் பண்ணுவார் அப்படி நம்ம எல்லாருமே நிறைய எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாருமே தெரியும். பட் இப்போ ரீசெண்டாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு ஃபோட்டோ வைரலாக போயிட்டு இருந்தது, இந்த படத்தில் துணிவில் வந்துட்டு அவர் டூப் யூஸ் பண்ணார், நிறைய சீன்ஸ் வந்துட்டு அவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது, உண்மையாக சார் அது? இல்லை, நான் இப்போ கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், நீங்கள் யாராவது அப்படி ஒரு எனக்கு எடுத்து கொடுங்க நான் ஒத்துக்கிறேன். இல்லை, இப்போ இன்றைக்கி மீடியா வந்து கை உலகத்தில் எல்லாருக்கும் வந்துருச்சு. முதல்ல வந்து நம்ம சொல்லலாம் டூப் போட்டு நாங்களே பண்ணியிருக்கேன், நான் 30 வருஷம் அனுபவம், 15 வருஷம் ஃபைட் மாஸ்டராக இருக்கேன், எனக்கு தெரியும் எவ்வளோ டூப்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம், எப்படிலாம் எடுத்துக்கோம். ஏன் மேக்ஸிமம் டூப் போடுவோன்னா அந்த நடிகர்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம டோட்டல் யூனிட்டில் ஒரு அப்படியே பிரேக் ஆகிடும், பிரேக்கானால் பல 1000 குடும்பங்கள் கஷ்டப்படும், ப்ரொடியூசர்லேருந்து எல்லாம் லாஸ் ஆவாங்க. ஸோ அதனால் தான் மேக்ஸிமம் நாங்கள் டூப்பை யூஸ் பண்ணுவோம், அப்பயும் அவங்க ஆர்டிஸ்ட் மேக்ஸிமம் செய்வாங்க. இப்போ எல்லாருக்கும் கை அடக்கத்தில் எல்லாருமே வந்ததால் எங்கேன்னு ரவுண்ட் பண்ணி நீங்கள் காட்டுற அளவுக்கு இன்றைக்கி உலகம் வந்துருச்சு. அதனால் மேக்ஸிமம் ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருமே டூப்பை அவாய்ட் பண்ணுறாங்க. அதில் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் என்ன ரிஸ்க்குன்றதை ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அவங்க வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறாங்க, எடுத்துகிட்டு 100% இந்த படத்தில் எனக்கு 99% ஃபைட்டில் எதுலேயுமே ஒரு டூப் போடாமல் தான் பண்ணியிருக்காரு. அது நிறைய பேர் ஏதோ சொல்கிறாங்க தெரியல, நான் கேள்விப்படலை, பட் படம் வந்தால் நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஏதாவது டூப் ஷாட்டுன்னு இருந்தால் திருப்பியும் நான் திருப்பியும் போனதுலேயும் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன் எனக்கு ஏதாவது ரவுண்ட் பண்ணி காட்டுங்க அது டூப்புன்னு சொல்லிட்டு. இல்லை, ஒருத்தர் என்ன அவர் மாதிரியே அந்த பியர்டு வச்சுட்டு ஹேர் கட் பண்ணியிருந்தார், மேபி ஃபேனாக இருந்திருக்கும் அதை வந்து. இல்லை, அது நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்களே, நான் ஃபைட்ஸில் என் ஃபைட்டரே டூப் ட்ரெஸ் போட்டு உட்காந்துட்டு இருப்பார், சார் வந்தோன்னா டூப் ட்ரெஸ்ஸை கழட்டிச்சுட்டு ஓரம் உட்காந்துருவார். ஏன்னா நாங்கள் ரெடியாக இருப்போம், ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் சார் வரதுக்கு மேலே ஒரு லெக் ஷாட் எடுக்கலாம், ஒரு வாக் எடுக்கலாம், ஒரு ஜம்ப் பண்ணி கீழே குதிக்கணும், ஒரு சின்ன டேபிள் தானே அதுலேருந்து வெறும் லெக் ஷாட் தானே, ஆனால் அதை கூட அவர் எடுக்க விட மாட்டார். எடுக்க விட மாட்டார்னு மீன்ஸ் அவரோட பாடி லாங்குவேஜே வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஃபைட்டர்ஸ் என்னதான் இருந்தாலும் ஒரு ஃபைட்டர்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பாடி லாங்குவேஜே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அது இப்போ வந்து நிறைய பேர் ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதனால் அதில் கூட நாங்கள் ஒரு சின்ன ஒரு நெருப்பை ஒரு தாண்டது கூட சார் தான் வந்து பண்ணுவார். ஸோ அப்படி தான் எடுத்துருக்கோம் நாங்கள் சார். அப்புறம் பைக் சீன் வந்து இருக்குல்ல சார், ஏன்னா பைக் சீன் இல்லாமல் நாங்கள் அஜித் சார் படத்தை வந்து இமேஜினே பண்ண மாட்டோம். ஸோ கண்டிப்பாக பைக் சீன் வச்சுருக்கீங்களே?
இல்லை இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் இல்லைன்னா கதைக்கு அது தேவைப்படலை. ஸோ அதனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு கன்னு பாம்ஸு இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்டு பீஸ்டில் அண்ட் விக்ரமில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மோக்கோபோட் கேமரா ஷாட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுலேயுமே வந்துட்டு ஒரு க்ளோஸ்டு என்வைரன்மெண்ட்குள்ளே நடக்கிற ஃபைட்ஸ் வந்து நிறைய இருக்குங்கிறதால மோக்கோபோட் அந்த ஆக்ஷன் சீன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாமா அந்த கேமரா ஷாட்ஸ்? ஆமாம், நான் சினிமா மலையாளத்தில் நிறைய போல் கேமரா தான் யூஸ் பண்ணேன். அது எனக்கு தள்ளுமாலாலேருந்து நல்ல ஃபேமஸாக இருந்துச்சு. அது பீஷ்மா பருவம் மம்முக்கா படத்துலேருந்து ட்ரான்ஸ்லேருந்து எல்லாமே நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ தமிழ் படத்தில் நான் கொண்டு வந்து இப்போ இந்த சார் படத்துக்கு நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுலேயும் அழகாக பண்ணார். அதாவது அந்த அந்த டைமிங்கை வந்து கொஞ்சம் பிடிக்கிறது தான் கஷ்டம். அந்த டைமிங் அந்த மோக்க போல்டு போல்டாக இருக்கட்டும், அதை வந்து அழகாக ஒரு ஒரு 2 hours தான் அவர் பார்த்தார் ஃபைட்டர்ஸ் என்ன மூவ்மெண்ட் பண்ணுறாங்க, என்ன டைமிங்கில் அந்த கேமரா மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ரோபாட்டிக்கு நம்ம சொல்கிற டைமிங்கும் அதுக்கும் நம்ம ஒரு வாட்டி ரிகர்சல் பண்ணுற டைமிங் தான் திருப்பி டேக்கில் பண்ணி ஆகணும். சின்னதாக இருந்தாலும் அது கேமரா ஆட்டோமேட்டிக்காக 3rd point, 4th pointலாம் போயிட்டே இருக்கும், மாறி மாறி போயிடும். ஸோ அந்த பாயிண்ட்டை கரெக்டாக கேட்ச் பண்ணணும். அதை எவ்வளோ அழகாக கேட்ச் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே. அண்டு நீங்கள் தள்ளுமாலா வந்துட்டு நீங்கள் தான் வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருந்தீங்க. கோயின்சிடன்ஸ் பாருங்கள், எல்லாருமே வந்து இந்த பொங்கலுக்கு ரெண்டு பெரிய ஹீரோட படம் வரதால தள்ளுமாலா சீன்ஸ் தான் தேட்டருக்குள்ளே இருக்க போகுதுன்னு சொல்லி அந்த வீடியோலாம் போட்டிருந்தாங்க. பார்த்தீங்களா, ரெண்டு ஃபேன்ஸ் அப்படி தான் அடிச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருந்தது. ஓ, எப்படி பண்ணீங்க அந்த சீன் வந்து, அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா தள்ளுமாலாவில் அந்த ஃபைட் வந்து பயங்கரமான ஃபேமஸ். ஆமாம், ஸோ நிறைய அதுக்கு ஃபேன் ஃபாலோயிங்கும் இருக்குது. அந்த சீன் அப்போ நடந்த ஏதோ ஒரு சம்பவம் சொல்லுங்கள். தள்ளுமாலா வந்து நானும் டேரக்டரும் ஒரு 1 year அந்த படத்துக்காக, நான் எப்பவுமே ஒரு படம் ட்ராவல் பண்ணேன்னா நிறைய படங்கள் நான் இப்போ ரொம்ப பண்ணுறதில்ல. மலையாளத்தில் அதே மாதிரி பண்ணால் பெரிய பெரிய டேரக்டர்ஸ் படம் தான் பண்ணுறேன். ஸோ எல்லா படத்துக்கும் நம்ம பிஃபோராக நம்ம கூப்பிட்டு ஒரு பிளான் பண்ணுறோம். ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் பார்த்தா மிகப்பெரிய ஆஸ்கார் அளவுக்கு கொண்டு போனோம். ஆமாம், அவ்வளோ க்ரௌடை வச்சு நான் எடுத்தேன், அவ்வளோ ஃபைட்டர்ஸ் வச்சு பண்ணோம். அந்த மாதிரி ஒரு ஒரு படத்துக்கும் எனக்கு ஒரு ஒரு டைம் கொடுத்து எனக்கு மலையாளத்தில் அப்படி ஒரு இதான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி பண்ணும்போது தள்ளுமாலா ஒரு தேட்டரில் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே தேட்டர் ஃபைட் பண்ணிட்டாங்க. தேட்டரில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு கோரியோகிராஃப் ஒரு 10 நாள் அந்த ஒரு ஒரிஜினல் தேட்டர்லேயே போயிட்டு நாங்கள் ரிகர்சல் பண்ணிவிட்டு அந்த தேட்டரில் இருக்க சீட்டெல்லாம் டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா கோவிட்லுக்காக அந்த தேட்டரை லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ரீசெட் பண்ண போகிறோன்றதால நாங்களே அந்த தேட்டரை ரெண்ட்டுக்கு எடுத்து ஃபுல்லாக இது நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எல்லாம் தேட்டரில் சேர்ஸ்லாம் எடுத்து அங்கேயே ஒரு 10 days ரிகர்சல் ஆர்டிஸ்ட் வித் ஆர்டிஸ்ட் டொவினோ வச்சு எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ இதில் ஏதோ ஒரு புதுசாக ஒன்று தேவைப்படுதுன்னு சொல்லும் போது தான் 360 rig ஒன்று வேணும்னு சொன்னதால் அது ஒரு ரஷ்யாவில் 2-3 படங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் அதில். ஸோ அந்த மாதிரி ஒரு சாங்கில் தான் எடுத்திருக்காங்க, அது சீன்ஸில் எடுத்திருக்காங்க. இது ஃபைட்டில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இது நல்லா இருக்குது சார், பட் இவ்வளோ நல்ல ஒர்க்கில் வந்து நல்ல ஆர்டிஸ்ட்டு கோஆப்ரேட் பண்ணோம், இல்லைனா அது சின்ன சின்ன விஷயங்கள் மிஸ் ஆகிடும். இந்த 360 degree சுத்தும் போது கேமராவை நம்ம சென்டர் பாயிண்ட் பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது மிமிக்ஸ் வச்சு மினி ஜூம் வச்சு கரெக்டாக அந்த ஒய்டு ஜூம் அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு பிடிச்சிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கே எங்களுக்கு நிறைய டைம் எடுக்க ஆரம்பிச்சிது. ஸோ அது நாங்கள் ஒர்க் பண்ணி முடித்தோன்னா அது பெரிய ஹிட் ஆகிடுச்சு எங்களுக்கு. இப்போ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 360 degree சுப்ரீம் சுந்தர் எடுப்பாருன்னு சொல்லி இப்போ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏன் அஜித் சாருக்கு நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது டேரக்டர்கிட்ட கேட்டேன், இல்லை மாஸ்டர் நீங்கள் பண்ணலாம், இது பெரிய லென்த் ஆகிடுச்சுன்னா சாருக்கு கஷ்டமாயிடும், கொஞ்சம் அவருக்கு ஃபிசிக்காக எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பேன் ஃபிசிக்காகவே சொல்லுதுன்னு நான் சொன்னேன். இல்லை சார், ஃபஸ்ட்டே சார் சொல்லிட்டார் என்ன புது ஹீரோவாக பாருங்கன்ட்டாரு. அதனால் நான் கம்போஸ் பண்ணுறேன், சார்கிட்ட சொல்கிறேன், சார் வந்து இல்லைன்னா நான் மாற்றிக்கிறேன் சார்னு சொல்லிட்டு ஒரு 32 seconds ஒரு ஆமாம் 360 360 degree ஒரு செட்டப் ஒன்று பண்ணி நான் சாருக்கு காமிச்சோம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பண்ணுறேன்ட்டாரு. பண்ணுறேன்னு அவர் சொன்னது தான் இல்லாமல் மற்றவங்க எல்லாமே ரொம்ப இதாகிட்டாங்க. ஏதோ ஒன்று ஆச்சுன்னா ஒன்மோர் திருப்பியும் ஒரு சிங்கிள் டேக்கில் பண்ணுறது தான் அது. சின்னதாக நின்னால் கூட திருப்பி ஒன்மோர் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நான் பண்ணணும். பண்ணும்போது 3rd take ஃபஸ்ட்டு ஒரு 3 take வந்து ப்ராக்டிஸே பண்ண ஆரம்பித்தோம். 4th take 5th take வரும்போது அதில் நடித்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் நடித்தாங்க, ஃபைட்டர்ஸ் கூட கிடையாது. ஏன்னா ஃபைட்டர்ஸாக இருந்தாலும் கரெக்டாக டைமிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க எல்லாமே கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் அந்த 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 சீக்வன்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சும் நான் பண்ணணும், அஜித் சார் வச்சும் பண்ணணும். இதாகிச்சு 5th take 6th take பண்ணும்போது எல்லாம் ஒன் மோர் நான் டேரக்டரே டென்ஷன் ஆகிட்டார். வேணாம் மாஸ்டர் விட்டுறலாம், வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம், ஏன்னா ஹீரோ இப்போ 20-31 seconds பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்மளுக்கே தெரியுது, அவர் சொல்ல மாட்டார், தெரியுது ஆனால் நம்மளுக்குன்னு. இல்லை சார், நான் வேணால் சார்ட்டை கேட்குறேன், அவர் முடியலன்னா நான் மாத்திரேன் சார்னு. அப்புறம் நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு கேட்க சொன்னேன். பாலாஜி கலையெல்லாம் போய் கேட்டாங்க, இந்த மாதிரி சார் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, மாஸ்டர் தான் ஃபீல் பண்ணாரான்னு. இல்லை இல்லை மாஸ்டர் கூப்பிடுங்கன்னு கூப்பிட்டு, என்ன மாஸ்டர் உங்களுக்கு தான் இல்லை சார், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி லென்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாஸ்டர், நீங்கள் லைட்டிங் பண்ணுறீங்கன்னு உட்காறேன் கொஞ்சம் டைமுக்காக, நீங்கள் ரெடின்னு சொல்லுங்கள், திருப்பி நான் வந்து பண்ணுறேன். அதை அதை பண்ணாமல் போகக்கூடாது, அந்த ஷார்ட் நல்லா இருக்குது, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு,
நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 13 டேக் ஓகே பண்ணி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஒர்க் பண்ணார். அது ரேம்ப் பண்ணி 17 செகண்ட்ஸ் சிங்கிள் ஷாட்டாக இருக்கும் அது. ஸோ அது பண்ணார், எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தீங்க, பயங்கரமான ரிஸ்க் டேக்கர் அஜித் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட இந்த படத்தில் வந்து இது வரைக்கும் பார்த்துறாத அஜித் சார் பார்த்துருப்பீங்க அப்படின்னு. அண்ட் ஆல்சோ நிறைய அந்த நெகட்டிவ் ஷேடில் பண்ணுறாரு அப்படின்னு ஆல்ரெடி வந்து ஃபேன்ஸ் மங்காத்தா ஆரம்பமோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சொன்ன மாதிரி பார்க்காத ஒரு அஜித் சார் பார்க்கலாமா ஆக்ஷன் சீன்ஸில்? இல்லை, அஜித் சார் பண்ணாத ஒரு ஆக்ஷன்லாம் இல்லை. நம்ம படத்தில் எடுத்துக்கிட்டால் எல்லாமே அவரோட ரெஃபரன்ஸ் எப்படியாவது உள்ளே வந்துடும். அந்த மாதிரி தான் அவர் பண்ண படங்கள் இருக்கும். அவரோட ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, நடந்த ஒரு அழகு, நின்ன ஒரு அழகு, சிரிக்கிறது, இப்போ டைலாக் பேசுறது, அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் இருக்குது. பட் இந்த புதுசாக நம்ம வேணால் அது கதைக்கு ஏதாவது சொல்கிறேன்னே, நான் வந்து எதிர்பார்த்த ஒரு அஜித் சார் படம் இப்படி தான் பயங்கரமாக பண்ணணும்னு நினச்சி வந்த அஜித் சார் படம் இது இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க கதைக்காக டைரக்டர் வினோத் சார் படம். வினோத் சாருக்கு என்ன அளவோ அந்த அளவை மீறக்கூடாது, அந்த அளவில் நம்ம என்ன வேணால் கொடுக்கலாம். அதுதான் அவரோட என்கிட்ட சொன்னது. ஸோ அதுதான் அஜித் சாரும் விரும்பினார் இந்த படத்தில். நீங்கள் உங்களோட ரியாலிட்டி தான் எனக்கு வேணும், ஃபேண்டசி எனக்கு நிறைய எடுத்துட்டேன், எனக்கு ரியாலிட்டி எனக்கு கொடுங்க. அதுதான் எனக்கு, ஒரு மனுஷன் சண்டை போட்டால் எப்படி சண்டை போடுவான், அடி வாங்கினா எப்படி வாங்குவான், அந்த மாதிரி ஒரு அப்படி தான் அந்த ஃபைட்டை நான் டிசைன் பண்ணோமோ. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ புதுசாக பண்ணுறோம், பெருசாக பண்ணிட்டோம் அப்படின்லாம் இந்த கதைக்கு இல்லை. இந்த கதைக்கு தேவையானதை சூப்பராக பண்ணியிருக்கோம். சார், இப்போ லாஸ்ட் டைம் வந்து வலிமேலே பார்க்கும்போது ஹியூமன் குரேஷிக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீன்ஸ் இருந்தது, தேட்டரே வந்து இறப்பிட்டாச்சியா, இதில் அதே மாதிரி மஞ்சு வாரியருக்கு ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குமா, எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக இருக்கும், அவங்க ஒரு பேர் தானே, கண்டிப்பாக இருக்கும். அவங்களும் ஒரு கன்ஸ் ஃபைட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க நல்லா. அவங்களும் ஆல்ரெடி நான் மலையாளத்தில் அவங்க கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ வெல் ஆக்ஷன் ட்ரெயின் அங்கேயே கொடுத்து வச்சுருக்கேன் நான். அங்கேயே ரெண்டு மூணு படம் நான் அவங்ககிட்ட பண்ணதால் நல்லா பண்ணுவாங்க. எனக்கு அவங்க அமைஞ்சது இன்னும் ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருந்துச்சு, நல்லா பண்ணாங்க அவங்களும். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் ஒர்க் பண்ணதுலேயே உங்களுக்கு ஃபேவரட்டான ஹீரோ வந்து பிருத்விராஜ் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆக்ஷன் சீனில் வந்து அவர் கரெக்டாக உங்களுக்கு அவருக்கு ஒரு சிங்க் இருக்கும் அப்படின்னு. தமிழில் உங்களோட ஃபேவரட்டான ஆக்டர் யார் ஸ்டண்ட்டில்? அதாவது நான் மலையாளத்தில் வந்து அந்த பிருத்விராஜ் வந்து ஒரு ஃபிசிக்காக அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு ஜிம்னாஸ்டிக்ஸ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதால அவர் தான் அங்கே சொன்னேன். இங்கே நான் விஷால் கூட பண்ணலை, விஷால் சார் ஃபைட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ அவர் அந்த ஃபிசிக்காக அந்த அழகாக பண்ணுவார். அதுக்கு அப்புறம் இப்போ நான் சூர்யா சார்கிட்ட பண்ணிட்டுருக்கிறேன் 42. சூர்யா சார்கிட்ட எப்போ பண்ணுவோன்னு வெயிட்டிங்கில் இருந்தேன், ஏன்னா அவரை மாதிரி ஒரு ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டு அவ்வளோ டைமிங்கில் பண்ணுறவரை நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அவருக்கு எப்படி பண்ணணும் இப்போ எனக்கு அமைஞ்சிருக்கு அவர் படம். ஸோ அவரும் எனக்கு பெரிய பெஸ்ட்டு இங்கே. அது இப்போ ஸ்டார் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா அஜித் சார் மாதிரி எல்லாம் நிறைய பண்ணிட்டார். ஸோ அவங்களுக்கான ஒரு இடம் வேறு, அந்த இடத்துல அவங்க அந்த ஒரு ஆக்ஷனை அவங்க பூர்த்தி செய்கிறாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் இருக்க ஸ்டார் எனக்கு அஜித் சார். சூர்யா 42 பற்றி நானே கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் சொல்லிட்டீங்க 3D ரிலீஸ் ஆகுது, 10 languages சொல்லிட்டு பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் டெய்லி வந்துகிட்டே இருக்குது. எந்த மாதிரி இருக்கும் அதில் அந்த படத்தில் ஃபைட் சீக்வன்சஸ்லாம் எப்படி, அதில் என்ன டிஃப்ரென்ஸ் காட்ட போகிறீங்க சார்? அதுவும் அதே மாதிரி தான், அதுவும் ஒரு மிராக்கலாக இருக்கும். ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒரு லொக்கேஷனாக இருக்கட்டும், எல்லாமே அதுவும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக எனக்கு இருக்கும். தேங்க்யூ சார், எல்லோரும் பொறுமையாக நாங்கள் கேட்ட கேள்விகளாக பதில் சொன்னதுக்கு. துணிவு அண்ட் உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லி இந்தியாவில் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும்போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. இளமை ததும்பும் என்ஜாய் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.